யார் பேசுறது? காளி. டேய் வெண்ண. காளி என்ன இது? டேய் வெண்ண, இந்த கதையெல்லாம் உச்சி குடுமையை எடுத்து விட்டுட்டு பேன் பார்த்துட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. ஏண்டா பால் பண்ணியாரோ? என்னெல்லாம் பேசுற நீ? கவலைப்படாத காளி, போலீஸ் கேஸ் ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிறேன். உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன்னு என்னென்ன சொன்ன சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டல? ஐயோ அப்படிலாம் இல்ல காளி. டேய் நிறுத்துடா. போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தண்டா தெரியும். இப்போ எனக்கு தண்டனை கிடைக்கூடாதுதான் உன்னை மாட்டி விடல. இல்லைன்னா உன்னை போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எல்லாத்தையும் அதுல ரெண்டு போட்டோ வீடியோ எடுத்து போலீஸுக்கு இல்ல இல்ல சின்ன தம்பிக்கு அனுப்பி வச்சேன்னு வையே, என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. என்ன அனுப்பட்டுமா? இப்போ என் அக்கௌண்ட் நம்பரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்குள்ள எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வரணும். வரலன்னு வையே, அடுத்த நிமிஷமே எல்லா ஆதாரமும் சின்ன தம்பி பொண்டாட்டி நந்தினி நம்பருக்கு போயிடும். உன்னை பத்தி போலீஸுக்கு தெரிஞ்சா ஜெயில், ஆனா அதுவே சின்ன தம்பிக்கு தெரிஞ்சா நந்தினியோட கத்தி குத்துக்கு பழி வாங்க நினைக்க மாட்டோம். என்ன இது சின்ன தம்பி? வேணாம் சொல்றீங்கள். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன். சொல்லு. இனிமேலும் என்னால அவங்க கிட்ட காதல சொல்ல முடியாது. அப்புறம் அதனால என் மனசுல இருக்கிறத ஒரு லெட்டரா எழுதி கொண்டு வந்திருக்கேன். நீ லவ் லெட்டர் எழுதுவியா? ஏண்டா எழுதக்கூடாதா? ஐயோ எழுதக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவோமா? எங்க சின்ன தம்பி காதல் கடிதம் எழுதுற அளவுக்கு முன்னேறி இருக்கானா, பெருமைப்படுவோம்யா. படியா லெட்டரையா? ஆமையா, முத முதல்ல லெட்டர் எழுதிருக்க. தப்பு தப்பா எழுதிட்டு போய் சொதப்பிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் எங்க கிட்ட படிச்சுக்காட்டுன்னு சொல்றேன். சரிடா. என்ன பாடவே போறியா? இல்லடா படிக்கதான் போறேன். சரி படி.
படியா. அன்பே. ஆஹா அன்பே. ஓஹோ என்னடா இதுக்கே ஆஹோன்னு சொல்றீங்க? ஆமா, முத முதல்ல காதல் கடிதம் எழுதி படிக்கிற. உன்னை ஊக்கப்படுத்த வேணாமா? மேல படி, மேல படி. இங்க ஒரு சின்ன தம்பி, நடுவில் நடுவில் கொஞ்சம் மானே தேனே பொன்மானே கண்மானே கண்மணியேன்னு போட்டுக்கியா, படிப்பா. அன்பே என் ஆறுயிரே, அடடடா அள்ளுதே ஆத்தங்கரையோரம் பூத்த அள்ளி மலரே, அடடடா விநாயகனை மட்டுமே துதித்து வந்த என்னை உன் விழிகளினால் கைது செய்தது ஏனோ? கொன்னு விட்டயா, கொன்னு விட்ட. மேல 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 பட்டு கம்பளங்களில் பறந்து திரிந்தவள் நீ. அது சரி. இந்த பாறாங்கல்லில் முளைத்த காட்டு செடிக்குள் காதலை விதைத்தது ஏனோ? என்னடா புல்ல அடிக்கிறியா? நிறுத்தாத, மேல படி, மேல படியா. காஷ்மீரின் பனித்துளி நீ, கள்ளிக்காட்டின் முள்ளுச்செடி நான், நகரத்தின் நாகரிகம் நீ, கிராமங்களின் பண்பாடு நான், முடவன் கொம்புத்தேனு காசிப்பட்ட கதை போல நான் உன்மீது காதல் கொண்டுள்ளேன். உனக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத இமயமலை இடைவெளி, இருந்தும் எப்படி உன் மீது காதல் வந்தது எனக்கு தெரியவில்லை. மானே, இதயம் இல்லாவிட்டால் மனிதன் உயிர் வாழ முடியாதாம். அதில் நான் மட்டும் ஒரு விதிவிலக்கு. 2 மாதங்களாய் உயிர் வாழ்கிறேன். இதயத்தை உன்னிடத்தில் தொலைத்துவிட்டு, ஆம், என்னுள் நீ நிறைந்திருக்கிறாய் நந்தினி. உன்னுள் நான் நிறைய என்னை அனுமதிப்பாய் என்ற நம்பிக்கையுடன், அன்புடன், சின்னதம்பி. அடடடா, சும்மா சொல்லக்கூடாது, கொன்னு முட்டையா. டேய், நிஜமாவே நல்லா இருக்கா? யோ, உங்ககிட்ட இருந்து நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லையா? இது நீதானான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கியா? இத அப்படியே கொண்டு போய் நந்தினி கிட்ட குடு. அந்த புள்ள கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிறோம்யா. யோ, நிஜமாவா? ஆமாயா. ஆனா நீ இங்க வச்சு குடுக்காத, நாளைக்கு உன்ன நந்தினி பீச்சு கூட்டு போறேன்னு சொல்லிருக்கல, அங்க வச்சு குடு, எல்லாம் சரியா வரும். நம்பிக்கையோட ஒரு மாப்பிள, நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நிச்சயம் நடக்கும். கடல்ல கால் நினைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லங்க, வேண்டாம். என்னாச்சு? சின்ன வயசுல இருந்தே கடல் எனக்கு பரிச்சயம் இல்லைங்க. கடலை பார்த்தா பயம். பயமா? கடல்ல பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? சும்மா வாங்க. வேணாங்க. ஏங்க, நான் தான் இருக்கேன்ல, அப்படி ஒண்ணும் விட மாட்டேன். வாங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இது வரேன். ஐயோ இல்லங்க, வேண்டாங்க. சொன்னா கேளுங்க. எங்க கடன்னா எனக்கு பயங்க. எங்க இது பாருங்க,
அப்படியே நில்லுங்க, என் கைய புடிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. கண்ணாரம் காதல் வந்தா கண்ணீரும் தித்திப்பாகும், வேறும் தேவையில்லை, இதை மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தா எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, இதை மட்டும் போதும் போதும். அம்மா ஆள விடுங்க, மனசு சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி இங்கதான் வந்து இருந்துட்டு போவேன். ரொம்ப நேரம் அமைதியா கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு அப்படியே லேசா இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா? சரிங்க வாங்க. இப்படி உட்காரலாமா? உட்காருங்க உட்காருங்க. என்னங்க? ஒரு விஷயம் உங்ககிட்ட கொடுக்கணும். என்னது சொல்லுங்க. எங்க
பேப்பர் தண்ணியோட போயிடுச்சுங்க. சாரிங்க, நான் தான் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிருக்கணும், தெரியாம விட்டுட்டேன். பரவாயில்லைங்க. ஆமா, என்ன பேப்பர் அது? பேப்பர்ல என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டேன். நீ அவங்ககிட்ட உன் காதல சொல்லக்கூடாதுன்னு இருக்க போலாம், அதான் காகிதம் கடலோட போயிடுச்சு. என்னங்க, அதுல என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, அம்மா வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லி சீட்டு கொடுத்துருந்தாங்க, அதான் அது. ஓ, மளிகை லிஸ்டா அது? ஆமாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் இல்ல. சரி, வாங்க போலாம். வாங்க போலாம். என்ன ராஜசேகர், மும்பையில இருந்து என்னுடைய பிசினஸ் கிளையன்ட் மிஸ்டர் சுக்லா வீட்டுக்கு வர்றாரு. கொஞ்ச நேரம் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். முக்கியமா அந்த வில்லேஜ் கோஷ்டி யாருக்கு கீழே வராம பாத்துக்கணும். தேவையில்லாம அவங்க கீழே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. சரி ராஜசேகர், நான் பாத்துக்கிறேன். அவர் வந்துட்டார் நினைக்கிறேன். எங்க மீ போற? மேல போய் யாரும் கீழே வர வேண்டாம் சொல்ல போறேன். ஏமி, அவ்வளவு நல்லவளா நீ? என்ன வருஷம் சொல்ற? மேல இருக்கவங்க கீழே வந்தா உனக்கு என்ன? இங்க நடக்க போற மீட்டிங்க டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு என்ன? பேசாம நடக்கிறத மட்டும் பாரு. ஓ, நீ அப்படி சொல்றியா? வேடிக்கை தானே, நல்லா பாத்துப்போ. பாபா உட்காரு. வாங்க மிஸ்டர் சுக்லா, ப்ளீஸ் கம். மிஸ்டர் சுக்லா, யா, டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சோ மச் ஜோரி, நல்லபடியா இருக்குதா? ஐ ஹோப் யூ ஹவ் சீன் அவர் ஃபேக்டரி. லாஸ்ட் டைம் உங்க ஃபேக்டரி விசிட் பண்ணேன். ப்ளீஸ் டேக் இட். தேங்க் யூ. Thank you. You also have it? Sure. Saapidunga. Yeah. போதும் அத்த. இரு, இந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு வந்து. நான் கொண்டு போய் வச்சுட்டு வரேன். இல்லம்மா, நீ அடிக்கடி படி இறங்க கூடாது. நீ படுத்துக்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். தண்ணி குடி. திமிர் பிடிச்சவ, அதையும் மீறி வரா, நான் என்ன பண்றது? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. ஆ!
சாரி அண்ணோ. எழுந்து. பரவாயில்ல அக்கா. பாத்து எழுந்து. மன்னிச்சுடு அண்ணோ. இருக்கட்டும் அக்கா. ராஜசேகர், யார் இவங்க? உங்க வீட்டில் புதுசா இருக்காங்க, நான் பார்த்ததே இல்லை. ஷீ இஸ் அவர் சர்வன்ட் மெய்ட். நியூலி ஜாயின்ட். ஓ, ஐ சீ. ஓகே. பெரியய்யா உங்களை சொந்தக்காரங்கன்னு சொல்லலமா? அப்போ பெரியய்யா உங்களை இந்த வீட்டு வேலைக்காரின்னு? உங்கள் ஸ்டார் விஜய்.